இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஓர் இடத்தில் எக்ஸ் ஸ்கொயர் அன்னங்கள் கூட்டமாக இருந்தன மேகங்கள் கூடியதால் பத்து எக்ஸ் அன்னங்கள் ஏரிக்குச் சென்றன எட்டில் ஒரு பங்கு தோட்டத்திற்கு பறந்தன மீதமுள்ள மூன்று ஜோடிகள் நீரில் விளையாடின எனில் மொத்த அன்னங்களினுடைய எண்ணிக்கையை காண்க இந்த கணக்கில் மொத்தமாக இருக்கக்கூடிய அன்னங்களினுடைய எண்ணிக்கை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் அன்னங்களிலிருந்து பத்து எக்ஸ் அன்னங்கள் பறந்து ஏரிக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ பறந்து போயிட்டதுனால அதை மைனஸ் பண்ணிக்கணும் அதே போல் எட்டில் ஒரு பங்கு அன்னம் எக்ஸ் ஸ்கொயர் அன்னத்தை எட்டால் வகுத்தாக வரக்கூடிய விடை எட்டில் ஒரு பங்கு இதுவும் பறந்து தோட்டத்துக்கு போயிட்டதுனால மைனஸ் பண்ணிக்கிறோம் இப்போ மீதி இருக்கக்கூடிய அன்னத்தினுடைய அளவு மூன்று ஜோடி அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஜோடினா ரெண்டு அண்ணம் சோ மூவி ரெண்டு ஆறு அன்னங்கள் இப்போ கீழே எட்டு இருக்கு அந்த எட்டு வேணாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எட்டால பெருக்கிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயரை எட்டால பெருக்கினா எட்டு எக்ஸ் ஸ்கொயர் பத்தை எ பெருக்கா எண்பது எக்ஸ் ஸ்கொயர் பை எட்டை எட்டால பெருக்கணும் அப்படின்னா எட்டும் எட்டும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ மீதி இருக்கக்கூடியது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆறை எட்டால் பெருக்கனா எட்டாறு நாற்பத்தி எட்டு இப்போ இங்கே எட்டு எட்டுல ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏழு எக்ஸ் வரும் மைனஸ் எண்பது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் இங்க இருக்கிற நாற்பத்தி எட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் நாற்பத்தி மாறிடும் இப்ப இதை நம்ம காரணிப்படுத்தணும் காரணிப்படுத்தணும் அப்படின்னா ஏழால மைனஸ் நாற்பத்தி எட்டை பெருக்கணும் பெருக்குனா கூடியது முப்பத்தி ஆறு நடுவில் இருக்கக்கூடியது பெருக்குனா முன்னூத்தி முப்பத்தி ஆறு வரணும் அதே நம்பரை கூட்டுனாலோ கழித்தாலோ மைனஸ் எண்பது வரணும் எண்பத்தி நால நால பெருக்கணும்னா மைனஸ் முந்நூற்றி முப்பத்தி ஆறு வரும் அதே மைனஸ் எண்பத்தி நாலு நால கூட்டினம்னா மைனஸ் எண்பது வரும் ஸோ நமக்கு இரண்டு எண்கள் கிடைச்சிருக்கு மைனஸ் எண்பத்தி நாலுன்னு நாலுன்னு ரெண்டு நம்பர் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நம்பரை ஏழு எக்ஸால் நம்ம வகுக்கணும் ஏழால் எண்பத்தி நால அடிக்கிறேன் அடித்தா பன்னெண்டு வாட்டி வரும் நாளையும் ஏழையும் அடிக்க முடியாது அது அப்படியே இருக்கட்டும் இங்கே எக்ஸு மேலே மைனஸ் பன்னெண்டுன்னு இருக்குது அதை நம்ம எக்ஸ் மைனஸ் பன்னெண்டு அப்படின்னு ஒதிக்கணும் அதே போல் இங்கே கீழே ஏழு எக்ஸு மேலே நாலு இருக்குது ஸோ அதை ஏழு எக்ஸ் ப்ளஸ் நாலு அப்படின்னு ஓதிப்போம்

இங்கே இருக்கிற ஏழு அங்கே போனால் வகுத்தல் ஏலாம் மாறிடும் இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது அண்ணங்களினுடைய எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கான ஒரு எண் ஸோ அது கண்டிப்பாக ஒரு முழு எண்ணாக இருக்கணும் இங்கே பின்ன எண்ணாக இருக்காது ஸோ இதை நான் அடிச்சிட்றேன் இப்போ எக்ஸுங்கிறது பன்னெண்டு ஆனால் அண்ணங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ நம்ம பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணணும் பன்னெண்டா ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் ஸோ அண்ணங்களினுடைய மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்